தமிழ்நாடு போஸ்டல் சர்க்கிள் டிபார்ட்மெண்ட். இதுதான் டிபார்ட்மெண்ட் நேம். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்தியன் போஸ்டல் ஆஃபீஸ், அதாவது இந்தியன் போஸ்டல் சர்க்கிள் ஆஃபீஸ், இதுதான் வந்து ஓவராலாக இருக்கிறது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஹேண்டில் பண்ணுது. அதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதால தமிழ்நாடு போஸ்டல் சர்க்கிள் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாட்டிலேருந்து எடுக்கிறதால தமிழ்நாடு போஸ்டல் சர்க்கிள் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் எவ்வளோ வேகன்சி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 128 வந்து வரபோதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்கள், டிஸ்ட்ரிக் வைஸ் பாருங்கள், கடலூரில் வந்து 37 வேகன்சி, சேலம் வேஸ்டில் வந்து 24 வேகன்சி, திருவண்ணாமலையில் வந்து 40, திருநெல்வேலியில் வந்து 27 வேகன்சி, டோட்டலாக வந்து 128 வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாருங்கள், உங்களுக்கு வந்து கேஸ்ட் வைஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எஸ்டி அதுக்கு வந்து வேகன்சி கிடையாது, எஸ்டியிலையும் வந்து வேகன்சி விடலை இந்த வாட்டி. ஜென்ரல் யூஆர், அதான் அன்ரிசர்வ், இதுக்கு வந்து ஜென்ரல் அப்படின்னா அது யூஆர்னு சொல்லுவாங்க, இதுக்கு வந்து 71 வேகன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அதுக்கு வந்து 39 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பிசி எம்பிசி அதெல்லாம் வந்து ஜென்ரல்லே வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்கள் எஸ்சி, அதுக்கு ஷெட்யூல்டு கேஸ்ட், அதுக்கு வந்து 18 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டோட்டலாகவே வந்து 128 வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து சேலரி பே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் பின்னாடி பார்க்கலாம். சேலரி பே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாக விட்டுருக்காங்க, ஒன்று வந்து போஸ்ட்மேனுக்கு, நெக்ஸ்ட் வந்து ஜிடிஎஸ். ஜிடிஎஸ் என்னென்னு பார்க்கலாம். போஸ்ட்மேனுக்கு வந்து எவ்வளோ சேலரி பே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 21,700, அதாவது 21,700 69,100, 69,100 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கேபேல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் ஜிடிஎஸ், அதுக்கு வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் அதில் தான் வந்து உங்களுக்கு வந்து சேலரி பே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் அந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சேலரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வரும். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் உங்களுக்கு அதில் வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி, நீங்கள் எஸ்எஸ்எல்சி படிச்சிருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதான் மெட்ரிகுலேஷன், எது மெட்ரிகுலேஷன் ஆர் ஏதாவது ஸ்டேட் போர்டு அது மாதிரி வந்து எதாவது படிச்சிருக்கலாம், எதாவது சர்டிஃபைடு போர்டு அது மாதிரி படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அது அப்புறமா வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ட்ரைனிங் சர்டிஃபிகேட், ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், மினிமம் 6-3 days அது போய் நீங்கள் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கணும், அப்படி இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு வந்து வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேண்டாம், இதுக்கு நோ எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்கர்ட் ஃபார் தீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வேகன்சிஸ். ஓகேவா, எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நீங்கள் 10th படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம், ப்ளஸ் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் எலிஜிபிள் கேட்டகரிஸ், ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 18லேருந்து 40 இருக்கணும், அபவ் 18 அண்ட் பிலோ 40 வந்து இருக்கணும். எனி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5th June 2017 ஓகேவா, அன்னிலேருந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து 18 அண்ட் பிலோ 40 இருக்கணும். நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாருங்கள், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5, ஓபிசிக்கு வந்து 3, அதுக்கப்புறமா வந்து ஃபிசிக்கலி டிசேபிள்டுக்கெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க, அதுக்கு வந்து 3 இயர்ஸ் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன் ஜாபுக்கு வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வச்சு நீங்கள் இதில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அதில் மெரிட் லிஸ்ட்டு வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா பாருங்கள் ஜிடிஎஸ், அதான் கிராமீன் டாக் சேவாக் போஸ்ட், ஓகேவா, ஜிடிஎஸ்னா அதான். அதுக்கு எப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட அகாடமிக் மெரிட் லிஸ்ட்லேருந்து அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. அகாடமிக் மெரிட் லிஸ்ட்னால் நீங்கள் வாங்கியிருக்க பர்சன்டேஜ், ஓகேவா, அந்த பர்சன்டேஜ் வச்சு அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் வந்து எலிஜிபிள் கேட்டகரிஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அதே மாதிரி டியூ டேட்குள்ளே நீங்கள் அனுப்பியிருக்கணும், அதான் சீனியாரிட்டி. இப்போ ஒரு மந்த் எண்டு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் மந்த் பாதியில் அது மாதிரி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீனியாரிட்டி முன்னாடி வரும்ல, அது மாதிரி வச்சும் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்டு ஓபிசிக்கு வந்து 100 ப்ளஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 400. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் கட்டியே ஆகணும், ப்ளஸ் எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கல்லி டிசேபிள் அப்புறமா உமன்ஸ் அவங்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. பேலன்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸாக தான் 400 வந்து கட்டி ஆகணும். இது எப்படி அப்ளை எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பை போஸ்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு தான், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி 3 days அவங்களுக்கு வந்து மணி போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்